அண்மைச் செய்தி. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. குறிப்பாக இடுக்கி, மலப்புரம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் ஏற்கனவே கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் அங்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவின் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி, மலப்புரம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் மழையையும் பொருட்படுத்தாமல் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது வரை வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 8 மாவட்டங்களுக்கு அங்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி, மலப்புரம், பத்தனம்திட்டா ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய மொத்தமாக 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. மறுபுறம் மருத்துவமனைகளில் 100 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது கேரள மாநிலத்தில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவு தொடர்பாக புகார் அளிப்பதற்காக